இணைந்திருக்கின்றோம் இது வணக்கம் தமிழோழி நிகழ்ச்சி அந்த வகையில் இன்றைய நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தோம் எங்களை உங்களை எல்லாத்தையுமே இணைத்து வைக்கின்ற ஒரு சிறந்த ஊடகமாக ஒரு ஒரு அதுதான் ஒரு காரண கர்த்தாவாக இருக்கின்றது என்று சொல்லலாம் தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சிக்கான தினமாக இன்றைய நாள் வந்து கொண்டாடப்படுகின்றது சரி பார்த்தீங்களா அந்த காலேஜ் நீங்கள் உங்களுக்கு காலம் தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் எப்படி ஒரு தொலைக்காட்சி பட்டியை நீங்கள் பார்த்துருக்குறீங்க அந்த தொலைக்காட்சி பெட்டி என்பது எனக்கு அறிமுகம் ஆவதற்கு முதல் ஒரு கதை ஒன்று எனக்கு அறிமுகமானது ஒரு பதினைந்து வயது இளைஞர் ஒருவன் குடும்ப சூழ்நிலை காரணமாக சில மர மரக்கறைகளை வந்து அறுவடை செய்து ஒரு ஏறி அடுத்த நகரத்துக்கு சென்று வீட்டு எல்லாம் முடித்து அந்த நகரத்திலிருந்து பத்திரிகைகளை வாங்கி அந்த ரயிலிலேயே விட்டு விட்டு கொண்டு வந்தனாம் அப்படி வந்த கலைஞர் நாளடிவிலே அந்த ரயிலிலேயே ஒரு அச்சு இயந்திரத்தை தன்னுடைய முயற்சியினால் கண்டுபிடித்து அந்த ரயில் ஓடுகின்ற ரயில் வண்டியிலேயே அந்த அச்சு இயந்திரத்தை பயன்படுத்தி பத்திரிகைகளை வெளியிட்டு அந்த நாடு அந்த காலப்பகுதி வந்து நிறையவே யுத்தங்கள் அந்த நாட்டு யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததனால் அந்த யுத்தங்கள் பற்றிய செய்திகள் பரபரப்பாக மக்களிடையே பேசப்பட்டமைனால் இந்த பத்திரிகையும் அதிகளவாக விற்பனையாகி அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் கிடைத்தது அச்சு ஊடகமும் அவருக்கூடாகவே அறிமுகம் ஒப்புப்படுத்தப்பட்டது அவர் தான் வேறு யாரும் இல்லை இதுவரைக்கும் ஆயிரத்து தொண்ணூற்றி நான்கு பொருட்களுக்கு சொந்தக்காரர் உரிமை கோரக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாளர் தான் தோமஸ் அல்வா எடிசன் அப்போ அவர்தான் இந்த முதல் முதல் அச்சு ஊடகத்தை கண்டுபிடித்தார் அவர் தான் முதல் முதலாக இந்த அசையும் இந்த தொலைக்காட்சி ஊடகத்தையும் கண்டுபிடித்தார் என்று சொல்லி சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தான் இந்த தொலைக்காட்சி ஊடகம் அந்த தொலைக்காட்சி என்பதை வந்து கண்டுபிடிக்க அதாவது வெளிப்புழக்கத்துக்கு என்று சொல்லலாம் அந்த காலத்திலே வந்து நாங்கள் இப்பொழுது பார்க்கறது போத போல எல்லாம் சதுரமான தொலைக்காட்சியே கிடையாது ஒரு நீள் சதுரமான அல்லது நீளப்பட்டி மாதிரி அல்லது சரித்து வைத்த பெட்டி போல ஒரு வித்தியாசமான வடிவங்களிலே இருந்தது நிறையவே புள்ளிகள் ஒரு கருப்பு வழியாகத்தான் இருக்கும் நிறையவே புள்ளிகள் அடித்து ஒரு கலங்கள் தன்மை

சரி பார்க்கலாம் நாமும் சில விடயங்களை பார்க்கறதுக்கு காத்திருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை நடத்த பகுதியாக இன்றைய தினத்துக்குரிய மதம் சார்ந்த பகுதி காத்திருக்கிறது இணைந்து கொள்ளலாம் சந்திரமௌலி ஜகதாம்பே பார்வதி காளி ஹைமவதி சிவா திருநகணி காத்தியாயணி பைரவி சாவித்ரி நவஜௌவன சுபகரி சாம்ராஜ் லக்ஷ்மி பிரத சித்ரூபி வரதேவத பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி எல்லாம் வல்ல இறை திருவருளை விதந்து டான் குழுமத்தினுடைய ஓம் தொலைக்காட்சி டான் தமிழுடைய ஆஸ்திக அன்பர்களுக்கு இந்நேர வணக்கங்களை தெரிவித்து இந்த கார்த்திகை மாதத்திலே இந்த விளக்கு ஈடு என்று சொல்லுவார்கள் திருக்கார்த்திகை தீபம் என்று சொல்லுவார்கள் இந்த கிருத்திகா மாச தீபாரோகணம் என்று ஆகமத்தில் சொல்லப்படுகிற இந்த கார்த்திகை விளக்கீடு அல்லது திருக்கார்த்திகை தீபம் வீடுகளிலே ஆலயங்களிலே சர்வாலய தீபம் வீடுகளில் தீபம் என்று குறிப்பார்கள் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் குமாராலய தீபம் என்றும் விஷ்ணுவினுடைய ஆலயங்களில் நாராயணருடைய ஆலயங்களில் விஷ்ணுவாலய தீபம் என்றும் தனித்தனியாக பஞ்சாங்கங்களிலே குறித்திருப்பார்கள் சிவாகமங்களிலே குறிப்பாக பூர்வ காரணாகமம் போன்ற ஆகமங்களிலே இந்த கிருத்திகா மாத தீபாரோகணம் என்பதானது எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது என்றால் இந்த சூரியன் அக்னி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கக்கூடிய அந்த மாதம் அந்த ராசியிலே அக்னி நட்சத்திரம் என்றால் கார்த்திகை முதலாகிய நட்சத்திரங்களிலே இந்த நட்சத்திரத்திலே சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய அந்த மாதம் அதை வந்து நாங்கள் விருச்சிக மாதம் என்று சொல்லுவார்கள் அதாவது துலா மாதம் என்பது ஐப்பசி விருச்சிக மாதம் என்பது இந்த கார்த்திகை மாதத்தினை குறித்து நிற்கும் அவ்வாறு பார்க்கிற பொழுது இந்த அக்னி நட்சத்திரத்திலே இந்த சூரிய பகவான் பிரவேசிக்கத்தக்க மாதத்திலே கார்த்திகை ரோஹிணி முதலாகிய நட்சத்திரங்களோடு சேர்ந்ததாக அல்லாமலும் பர்வம் என்கிறதாகிய பௌர்ணமி வருகிற நாளிலே இந்த திரு கார்த்திகை தீபம் விளக்கீடு என்பதனை அனுஷ்டிக்கின்ற மரபானது எங்களுடைய சைவர்களிடத்தில் சிவாகம ரீதியாக அமையப்பட்டிருக்கின்றது இதிலே முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே குமார ஆலய தீபம் என்று தனியாக அதனை சிறப்பாக செய்வார்கள் இதை எங்களுடைய அஹ் சொக்கப்பனை என்று சொல்லுவார்கள் அழகிய தமிழிலே இது ஒரு பெரிய அர்த்தம் உடையது இந்த சொக்கப்பானை என்று மறுவி வந்தது உண்மையிலே அது சொக்க பனை ஏனென்றால் அந்த தீப தண்டம் அதாவது அந்த திருக்கார்த்திகை தீபத்தின் பொழுது வெளியே தீபமேற்றக்கூடிய அந்த தண்டமானது அந்த அந்த ஸ்தம்பம் என்று சொல்லுவார்கள் அது பனை மரத்தினாலே தென்னை மரத்தினாலே அல்லது சம்பக மரத்தினாலே என்று காதிரம் என்கிறதா கருங்காலி மரம் என்றெல்லாம் ஆகமங்களிலே சொல்லப்பட்டுள்ளது எனவே எங்களுடைய நாட்டில் இந்த கற்பக தரு என்கிற பனை அதிகளவாக காணப்படுகிறதுனாலே எங்களுடைய மூதாதையர்கள் ஆகம விதிகளை அனுசரித்து அந்த பனையை நட்டு அதனை சுற்றி கூடாரம் போல அமைத்து கிழக்கு பக்கம் அல்லது ஆலயத்தினுடைய அதாவது அந்த கூடாரம் போல் அமைத்திருக்கிற அந்த சொக்கப்பனை என்று சொல்கிற அந்த கூடாரம் போல் அமைக்கப்பட்ட அந்த இதிலே இருந்து அவர்கள் அந்த தீ மூட்டி அந்த வானளாவிய உயரத்துக்கு அந்த தீப ஜோதியை பிரகாசிக்க செய்வார்கள் எனவே அந்த சொக்கனுடைய பனை என்பது அதனுடைய பொருளாக அமைந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயமாக சொல்கிறேன் அதாவது சொக்கன் என்பது சிவனை குறித்து நிற்கும் பனை அளவு உயரத்தில் பனையை கொண்டு அந்த ஸ்தம்பத்தினை அமைத்து அவ்வாறு சொக்கப்பனை என்று அது வந்து நாளாவட்டத்திலே மருவி சொக்கப்பானை என்றாகிவிட்டது அன்றைய நாளிலே வீடுகளிலேயும் தீபம் ஏற்றுவார்கள் அந்த ஆலயத்திலே அங்கே அவ்வாறு சந்திரசேகர மூர்த்தியை எழுந்தருள் செய்து அங்கே அந்த பனை அல்லது தென்னை அல்லது சம்பக மரம் போன்ற அந்த மரங்களினாலே கூடாரம் போல அமைத்து பனை மட்டை கமுகமட்டை பனை ஓலை தென்னை ஓலை இவற்றினாலே அந்த கூடாரம் போல அமைத்து அங்கே சிவாச்சாரியார் அவர்கள் ஒரு வெண்கல பாத்திரத்திலே நெய் நிரப்பி மூலாலயத்தில் இருந்து அந்த அக்னியை கொண்டு வந்து இதை இங்கே ஏற்றுகிற அந்த தீபாரோகணம் என்பதானது ஆகமங்களிலே அவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது இதன் வாயிலாக ஏ உண்மையிலே என்ன நடக்கிறது என்றால் பிறகு இவ்வாறு தீபாரோகணம் முடிந்த பிறகு அந்த பனையை நாம் கோடையினாலே பிளந்து அதிலே இருந்து இன்னும் அக்னி பந்தங்களை எடுத்து கொண்டு போய் ஆலயத்துடைய ஏனைய பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் விளக்கேற்ற வேண்டும் என்றெல்லாம் ஆகம சாஸ்திர ரீதியாக சொல்லியிருக்கிறது அவ்வகையிலே இந்த திருக்கார்த்திகை தீபம் என்கிற இந்த வழிபாடானது எங்களுடைய நாட்டிலே இலங்கை ஈழமணி திருநாட்டிலே அந்த ஆகம அனுசறைகளோடு கூடியதாக அந்த நெறிமுறைகளையும் அனுசரித்து சில சம்பிரதாய பூர்வமான வழிபாடுகளையும் அனுசரித்து எல்லா ஆலயங்களிலேயும் இதனை கொண்டாடுவார்கள் உருவப்பெருமானுடைய ஆலயத்தில் ஆலய தீபம் என்று அதனை சிறப்பித்து செய்வார்கள் நாராயணருடைய ஆலயத்தில் விஷ்ணு ஆலய தீபம் என்றும் அதனை சிறப்பாக தனித்து கொண்டாடுவார்கள் இது ஆகம ரீதியான சிவாகமங்களிலே விதிக்கப்பட்டவாறு மாச தீபாரோகணம் என்று சொல்லப்படுகிற ஒரு

இந்த இது சாயங்காலத்திலே செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது இந்த சொக்கப்பனை என்கிறதாகிய இந்த விளக்கிடுதல் அல்லது கார்த்திகை தீபம் என்பதானது சாயங்காலத்திலே சூரிய இருந்து ஆரம்பித்து அத்தனை நாளிகைக்குள்ளே செய்ய வேண்டும் என்றெல்லாம் சாஸ்திர வரைமுறைகள் காணப்படுகின்றன அதை அனுசரித்து மிக நீண்ட நடிக காலமாக எங்களுடைய தமிழர்கள் இந்த சொக்கப்பனை என்கிறதாகிய விளக்கீட்டு திருக்கார்த்திகை தீபம் வழிபாடுகளை செய்து வருகிறார்கள் அவ்வகையிலே இந்த திருக்கார்த்திகை தீப விளக்கீடு அதற்குரிய வழிபாடு நாம் பெருமான நினைத்து எல்லோரும் இருக்க வேண்டும் என்கிற பரோபகார சிந்தனையோடு இந்த விளக்கீடுதலை செய்து வாழ்விலே சூழ்ந்திருக்கிற நோய் நொடி துன்பம் முதலாகிய அந்தகாரங்கள் எம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று பிரார்த்திப்போமாக என்று வாழ்த்தி நல்லாசிகள் கூறி நம பார்வதி பதகே இறையேசுவில் என் புனெஞ்சங்களே கிறிஸ்தவ நக்ஸி நினைவேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன் நவம்பர் மாதம் இறந்த அடியார்களை நினைவு கூறுவது திரு அவையின் வழக்கமாகும் இறந்தவர்களுக்கு என்னாயிற்று என்பது அந்த இழப்பை எதிர்கொள்ளுகின்றவர்களுடைய கேள்வியாகும் இறந்தவர்களுக்கு என்னாகும் என்பது கிறிஸ்தவ கண்ணோட்டத்திலே ஆண்டவர் இயேசு கூறுகின்றார் கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல வாழ்வோரின் கடவுள் அதனால் இயேசு கூறுகின்றார் அவர் ஆபிரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் அதாவது இந்த ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோப்பும் இப்படியான மூதாதையர்கள் அவர்கள் துயில் கொள்கின்றார்கள் அவர்கள் அழிந்து போகவில்லை அவர்கள் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இது இந்த யூத மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது அதை மேற்கோள் காட்டி கடவுள் மனிதர்களை நிலைத்து வாழ்வதற்காக படைத்திருக்கின்றார் ஆன்மா அழியாதது ஆகையினாலே மரணத்தை சாவை கடந்து மனிதம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் வானதூதர்களைப் போல இருப்பார்கள் என்று இயேசு கோடுத்து காட்டுகின்ற பொழுது அவர்கள் இவ்வுலக வாழ்விலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற பற்றுள்ள அல்லது வரையறைக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்வு அல்ல அவர்கள் வாழ்வு ஒரு விடியலை புதிய விடியலை சந்தித்த இறைவனோடு அவர்கள் சங்கமமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களுடைய இந்த வாழ்வை பற்றி இயேசு பல இடங்களிலே குறிப்பிடுகின்றார் ஆகையினாலே இந்த மாதத்திலே நாங்கள் இந்த மாதத்தில் மட்டுமல்ல விசேட விதமாக இறந்தோர்களை எங்களுக்கு முன் சென்றவர்களை எங்களுடைய பெற்றோராக இருக்கலாம் அல்லது பெற்றோரின் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் முதியவர்கள் இளையவர்கள் எவராவது எந்த உலகத்தை விட்டு அவர்கள் சென்றாலும் எங்களுடைய மனங்களை விட்டு அவர்கள் செல்லவில்லை ஆகையினாலே நினைவுகள் சாவதில்லை என்று சொல்வார்கள் இந்த நல்ல உள்ளங்களை தியாக உள்ளங்களை எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்த உள்ளங்களை எங்களை அன்பு செய்த உள்ளங்களை எங்களுடைய சமூகம் வாழ வேண்டும் என்று தங்களை வித்தாக்கிய உள்ளங்களை நாங்கள் இந்த நாட்களிலே இந்த மாதத்திலே சிறப்பாக நினைவு கூறுவோம் அவர்களுக்காக நாங்கள் திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம் அவர்களுக்காக வேண்டுதல் செய்வோம் அவர்களுடைய நினைவாக நாங்கள் தான தர்மங்களை செய்வோம் அவர்களுடைய நினைவிலே நாங்கள் எங்களுடைய வாழ்வையும் வளம்படுத்துவோம் அவர்கள் எச்சங்களாக விட்டுச் சென்ற இந்த சமூகம் அவர்களுடைய உயர்ந்த விழுமியங்களை தங்களுடைய உயர்ந்த விழுமியங்களாகவும் கோட்பாடுகளாகவும் கொள்கைகளாகவும் கொண்டு மதிப்பீடுகளாகவும் கொண்டு அவர்கள் வாழ வேண்டும் ஆகையினாலே நாங்கள் இறந்தவர்களுக்கு நினைவஞ்சலி செய்வதும் இந்த இறந்தவர்களை நினைவுகூர்ந்து அவர்களுடைய தூய்மையாக்குகின்ற அவர்கள் ஆண்டவருடைய நித்திய வாழ்விலே நிரந்தரமான வாழ்விலே ஆனந்தத்திலே பேரானந்தத்திலே இந்த இறைவனுடைய மகிழ்ச்சியிலே இந்த இறைவனுடைய பிரகாசமான அவருடைய பிரசன்னத்திலே அவர்கள் என்றும் வாழ வேண்டும் என்று நாங்கள் அவர்களை ஆசித்து அவர்களை அக்கு அஞ்சு செலு அஞ்சலி செலுத்தி அவர்களைக்காக நாங்கள் என்றுமே மன்றாடிக்கொள்வோம் நினைவுகள் என்றும் சாவதில்லை அவரை காத்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே ஈமானிய உறவுகளே எம்முடைய இஸ்லாம் மதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த அல்க்ரோனிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உண்மைகள் அதிகமான உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையான ஒரு அத்தாட்சியான ஒரு சம்பவம் நாம் எல்லோரும் இந்த ஃபிரானுடைய சடலத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் இந்த ஃபிரானுடைய சடலம் அதனுடைய வரலாற்று பின்னணி அதில் இருக்கக்கூடிய அல்குரானிய விஞ்ஞானிய உண்மை இதை பற்றி எம்முடைய சமூகம் அதை போன்று மாற்றுமத சமூகத்திற்கு நாங்கள் எத்திக்க எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு செங்கடல் ஓரத்திலே ஒரு சடலத்தை கண்டெடுக்கின்றார்கள் இந்த சடலம் அதை போன்று இந்த செங்கடல் எகிப்திய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருப்பதால் அந்த இந்திய அரசாங்கம் அந்த சடலத்தை எஹிந்திலே பிரபலியமாக இருக்கக்கூடிய கெய்ரோ மியூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூதன சாலையிலே அந்த சடலத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள் அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபேர் அவனுடைய சடலமாக இருக்கலாம் என்ற கேள்விக்குறியோடு அந்த ஆய்வை முடித்து விட்டார்கள் முழு உலகிற்கும் அறிவிக்கவில்லை அந்த எய்து நாட்டிற்கு மாத்திரம் அறிவித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள் அந்த சடலத்தை அப்படியே கேரோ மியூசியத்திலே மக்களுடைய பார்வைக்காகவும் வைத்து விட்டார்கள் ஆனால் நூற்றி இருபது வருடங்களின் பின்னால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மேரிஸ் புகைல் என்று சொல்லக்கூடிய ஒரு உடற்கூறு அறிஞர் இவருடைய பணி இவருடைய படிப்பு உடற்கூறுகளை பற்றி உடல் உறுப்புகளை பற்றி ஆராயக்கூடிய ஒரு படிப்பை முடித்துவிட்டு வந்த வெளியே வந்த ஒரு மனிதர் இந்த மனிதர் கேள்விப்படுகின்றார் எய்திலே கீரோ மியூசியத்திலே இப்படி ஒரு சடலம் பழமை வாய்ந்த ஒரு சடலம் பல நூறு வருடங்களாக சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கள் கூறியவுடன் இந்த மேரிஸ் புக்கையில் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு சுற்றுலாவை மேற்கொள்கின்றார் அங்கே போய் அந்த கீரோ மியூசியத்திலே பார்க்கின்றார் அந்த சடலம் அப்படியே இருக்கின்றது எந்த ஒரு பழுதும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சடலம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதை கண்டு இந்த மேரிஸ் புக்கைல் இதை பற்றி சரியான முடிவு கிடைக்க பெறவில்லை இதை பற்றி இந்த சடலத்தை பற்றி சரியான ஆய்வோ அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் அங்கே இருந்த எஹிந்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார் இந்த சடலத்தை என்னுடைய நாட்டிற்கு தாருங்கள் நான் இந்த சடலத்தை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அதே போன்றோ இந்த சடலத்தினுடைய ஆய்வை நான் உங்களுடைய நாட்டிற்கு நான் தருகின்றேன் இந்த சடலத்தையும் இந்த சடலத்திற்கான ஆய்வு பின்னணியை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன் இந்த சடலத்தை என்னிடம் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார் அந்த நேரம் மெஹிந்திய அரசாங்கம் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்கின்றது அந்த காலத்திலே பிரான்சிலே ஜனாதிபதியாக இருந்த பிரான்சிஸ்கோ மித்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதியுடைய தலைமையிலே இந்த சடலத்தை ஒப்படைக்கின்றார்கள் சடலத்தை ஒப்படைத்தவுடன் இந்த மேரிஸ் புகையில் தன்னுடைய பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த சடலத்தை அப்படியே கொண்டு வருகின்றார் கொண்டு வந்தவுடன் தன்னுடைய லேபிலே தன்னுடைய ஆய்வு வைத்து ஆய்வு செய்கின்றார் ஆய்வு செய்தவுடன் பார்க்கின்றார் இந்த சடலம் முழுவதும் உப்பு படலங்கள் நிறைந்திருக்கின்றது ஒவ்வராக இருக்கின்றது உடனே இந்த மேரேஸ் புக்கையில் யோசிக்கின்றார் இந்த சடலத்தை பற்றி எமக்கு முன்னால் இருந்த வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா முன்னைய வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய முடையின்றார் அந்த காலத்திலே பைபிளில் இருந்த இரண்டு வகை இருக்கின்றது புதிய நியூ டெஸ்ட்மெண்ட் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று இருக்கின்றது முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார் ஆய்வு செய்கின்றார் அதிலே ஃபிராவோன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது அதற்கு பின்னால் என்ன ஆவான் அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அந்த இடத்திலே இல்லை உடனே புதிய ஏற்பாட்டை கொண்டு வர சொல்கின்றார் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார் அதிலும் அதே வசனம்தான் இருக்கின்றது ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது அதற்கு பின்னால் அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா இந்த ஃபிராவன் பாதுகாக்கப்படுவானா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அதிலே இல்லை அந்த நேரம் இந்த மேரிஸ் புக்களுடைய இருந்த ஒரு முஸ்லிம் வாலிபர் அவருடைய நண்பர் சொல்கின்றார் அல் குரானிலே ஒரு வசனம் இருக்கின்றது அதாவது ஃபல் வ இன்ன இந்த அரபு வார்த்தையை கேட்டவுடன் மேரிஸ் புக்கையில் அரபு தெரிந்தவர் தியைத்து போகின்றார் ஆச்சரியப்படுகின்றார் இப்படி ஒரு வசனம் அல்குருவானிலே இருக்கின்றதா கொண்டு வாருங்கள் அல் குருவானே குருவானை கொண்டு வருகின்றார்கள் பார்க்கின்றார்கள் அப்படியே அந்த வசனம் இருக்கின்றது என்ன வசனம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஃபிர் அவனை கடலிலே மூழடிக்க கூடிய நேரம் ஃபிர் அவனை பார்த்து சொன்ன அந்த வசனம் ஜீக விபதனைக்க இன்றைய தினம் உம்முடைய உடம்பை இந்த கடலிலே நாங்கள் மூழ்கடித்து இத்தக்கோன லிமன் ஹல்ஃபுக்க ஆயா உனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும் அந்த சமூகத்திற்கு அத்தாட்சியாக ஒரு படிப்பினையாக உம்முடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம் என்ன கசீரம் என்னன்னா சார் ஆயாத்தினா லகாஃபிலோன் ஆனால் அதிகமான மக்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்தை பார்த்தவுடன் மேரேஸ் புக்கையில் தன்னுடைய ஆய்வை முடித்து விடுகின்றார் தன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி விடுகின்றார் உடனே வெளியே வருகின்றார் வந்து சொல்கின்றார் மக்களே நிச்சயமாக சத்தியமாக இது ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரவனுடைய சடலம்தான் முழு உலகத்திற்கும் மறைத்து விடுகின்றார் அன்று முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கீரோ மியூசியத்திலே அந்த சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதற்கு பின்னால் மேரிஸ் புக்கை இந்த அல்க்ரோன் முழுவதையும் ஆய்வு செய்கின்றார் ஆய்வு செய்ததன் பின்னால் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார் இவர் உண்மையான விஞ்ஞானத்தை சத்திய விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியது அல்குரோ பைபிலா அதிலே அல் குரானுடைய மகிமையை அல்குரானுடைய அந்த அத்தாட்சியை எங்கேயோ அளவுக்கு உயர்ந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார் அதன் பின்னால் மேரிஸ் புக்கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் நாங்கள் யோசிக்க வேண்டும் எம்முடைய சமூகத்திற்கு இந்த ஃபிரானுடைய சடலம் அத்தாட்சியாக இருக்கின்றது ஒரு மனிதர் இறந்துவிட்டால் சில நாட்களின் பின்னால் அவனுடைய உடம்பு பழுதடைந்து எலும்பு கூடுகளாக மாறிவிடும் ஆனால் இறைவன் சொன்ன அந்த அத்தாட்சி இறைவன் சொன்ன அந்த படிப்பினைக்காக இன்று வரைக்கும் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கியம் இன்று வரைக்கும் ஒரு விஞ்ஞான உண்மையாக நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும் படிப்பினைக்காக அந்த ரஹ்மான் எங்களுக்கு இந்த சடலத்தை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான் எனவே நாங்கள் படிப்பினை பெற்று இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை செய்வானாக வாக்ரதவானி அலமது அல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூர்